ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. நம்ம வந்துட்டு சந்திரனை பற்றி பல வீடியோக்களில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து சந்திரனை பற்றி பார்க்கவே இல்லை. இந்த சந்திரயன் 3 வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி வீடியோவில் இதோட மெக்கானிசத்தை பற்றி சொன்ன மாதிரி தான், இந்த சந்திரயன் 3 வந்து பூமியோட ஆர்பிட்டால் சுற்றிட்டு இருக்கு. இது படிப்படியாக ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் அங்கேருந்து உயர்த்தி இரண்டாவது ஆர்பிட்டால், அந்த இரண்டாவது ஆர்பிட்டாலில் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா மூன்றாவது ஆர்பிட்டால், இப்போ நாலாவது ஆர்பிட்டால் முடிச்சு அஞ்சாவது ஆர்பிட்டாலில் சுற்றிட்டு இருக்கு. இந்த அஞ்சாவது ஆர்பிட்டால் சுத்தம் போது தான் மிகப்பெரிய விஷயமே இருக்குது. என்னதுன்னா, இந்த ஆர்பிட்டாலில் வந்துட்டு நிலவோட ஈர்ப்பு மையத்துக்கு வந்துட்டு இந்த சந்திரயான் 3 அனுப்புவாங்க. இந்த சந்திரயான் செயற்கைக்குள் வந்துட்டு நிலவோட ஆர்பிட்டாலில் எப்போ சுற்ற ஆரம்பிக்கும்னா, இந்த சந்திரயான் செயற்கைக்குள் வந்துட்டு நிலவோட ஈர்ப்பு விசையில் ஈர்க்கப்பட்டு நிலவோட ஆர்பிட்டாலில் எப்போ சுற்ற ஆரம்பிக்கும்னா ஆகஸ்ட் 1st சுத்த ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரயான் 3 வந்து நிலவோட தென்துருவ தாராயத்துக்காகவும், அங்கே வந்துட்டு நீரோட மாலிக்குள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் கடந்த 14th வந்துட்டு போணுச்சு. இந்த செயற்கைக்கோள் வந்துட்டு ஆகஸ்ட் 23 பக்கமாக நிலவில் இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இந்த சந்திரயான் 3 வந்து இப்போ வந்துட்டு பூமியோட 5th ஆர்பிட்டாரை சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னேன். இந்த ஆர்பிட்டார் வந்துட்டு நீள்வட்டமாக தான் இருக்கும். அதாவது பூமிக்கு பக்கத்தில் வரும்போது குறைந்தபட்ச நீளத்திலையும், பூமிக்கு தொலைவில் போகும்போது அதிகபட்ச நீளத்திலையும் இருக்கும். இப்படி குறைந்தபட்ச நீளங்கிறது 236 கிலோமீட்டர் தூரத்தையும், அதிகபட்ச நீளங்கிறது 127,609 கிலோமீட்டர் நீளத்தையும் சுற்றுது. இந்த சந்திரயான் செயற்கைக்குள் வந்துட்டு இந்த 127,609 அப்படிங்கிற கிலோமீட்டர்ல போகும்போது இந்த சந்திரயான் செயற்கைக்குள்ள நிலவோட ஈர்ப்பு விசைக்கு அடுப்பதுக்கு முயற்சி செய்வாங்க. இந்த சந்திரயான் செயற்கைக்குள் வந்துட்டு நிலவோட ஈர்ப்பு விசைக்கு எப்போ போகும்னா ஆகஸ்ட் 1st நள்ளிரவுல 12 மணி இல்லைனா 1 மணிக்குள்ள போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிலவுல சில ஆர்பிட்டர் சுத்தம், அதாவது நிலவு வந்துட்டு சில வட்டங்கள் இடும், அதாவது நிலவோட சுற்றுப்பாதையில சில நாட்கள் சுத்தம், அதுக்கப்புறம் தான் நிலவுல இறங்கும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணி வச்சுங்க.